வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சம்மந்தி பொடி, அதாவது சட்னி பவுடர், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். வாணல் நல்லா சூடாக இருக்குது. தேங்காயை ஒன்று போல் பொடி பண்ணிக்கணும். அதனால் நான் திருவன தேங்காயை மிக்சியில் ஒரு தடவை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காயை நம்ம இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். இந்த தேங்காய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணணும். இன்னும் அந்த பருவம் வரலை, வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் சூடு ஏறணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா சூடேறணுன்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதையும் நல்லா வறுத்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி இதில் வறுத்துக்கிறோம். இது வந்து ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, வீட்டை விட்டு தள்ளி இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட காரத்துக்கேற்ப வரமிளகா, இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மிங்கிறதுனால ஒரு 12 மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 ஸ்பூன் தனியா ஒன்று ஒன்றா போட்டு அதோட நம்ம சூடு ஏற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காயிலேருந்து எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் புளி எடுத்து அதை நல்லா பீஸ் பீஸ் பீஸாக நம்ம பிச்சு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் புளி நல்லா வதங்கும். அதோட ஒரு 3 இணுக்கு கருவேப்பிலை கழுவி உலர விட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வறுத்துக்கிறோம். தேங்காயோட கலர் எவ்வளோ மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் இஞ்சி, 1/10 சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதோட சூடேற்றிக்கிறோம். தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு தேங்காய் எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்த அளவுக்கு இருக்கும். அதோட தேவையான அளவு பெருங்காயம். இந்த காரம் புளிப்பெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப போட்டுக்கலாம். எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்படி எடுத்து பாருங்கள், கலர் மாறலை ஆனால் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டு இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணும்போது பல்ஸ் பல்ஸாக பவுடர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பவுடர் பண்ணக்கூடாது. தேங்காயில் எண்ணெய் பிரியும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி பல்ஸ் பல்ஸாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் வறுபட்ட தேங்காய் எவ்வளோ பொல பொல பொலன்னு பவுடர் ஆகி வந்திருக்குன்னு. இதை நம்ம சூடு சாதத்தில் இந்த பவுடரோட கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை நெய் விரும்புகிறவங்க நெய்யோ போட்டு கலந்து சாப்பிட்டா சாதம் பத்தலைங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க, வீட்டை விட்டு விலகி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.